தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அத்திக்கடவு அவினாசி திட்டப்பணிகள் முடிக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நீர்வளத்துறை மேற்கொண்டு வரும் திட்டங்களை குறை சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக ஆட்சியில் சில நீர்ப்பாசன திட்டங்களை தொட்டுவிட்டு மட்டுமே சென்றீர்கள் என்றும் முழுமையாக முடிக்கவில்லை என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். சரபங்கா திட்டத்திற்கு 565 கோடி ரூபாய் செலவு செய்த அதிமுக அரசு 10 ஏரிகளுக்காக தண்ணீர் கொடுத்தது உண்டா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சரபங்கா திட்டத்தின் கீழ் ஏரிகளுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல அதிமுக ஆட்சியில் 1 அங்குல நீளத்திற்கு குழாயாவது பதித்ததுண்டா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சி அமைந்த பிறகே அதிமுக ஆட்சியில் விட்டுப்போன பணிகளை செய்து வருவதாகவும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திரையரங்கில் காணாமல் போன தங்கச்சங்கிலியை போலீசாரிடம் ஒப்படைத்த மெக்கானிக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. குடியாத்தம் காமாட்சி அம்மன். இவரு டார்பருங்கிற ஒரு தரமான ஆடு வகையை வளர்த்து சுமார் வருஷத்துக்கு 40-50 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பேட்டையைச் சேர்ந்த சரவணன் என்பவர் குடும்பத்துடன் திரைப்படம் பார்க்க சென்றார். திரைப்படம் முடிந்து வீட்டிற்கு சென்று பார்த்தபோது மகள் அணிந்திருந்த 2 சவரன் நகை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் திரையரங்கில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதனிடையே பேரணாம்பட்டுவைச் சேர்ந்த மெக்கானிக் அகில் மற்றும் அன்சர் இருவரும் கீழே கிடந்து எடுத்த நகையை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து நகையை ஒப்படைத்தவர்களை பொதுமக்கள் பாராட்டினர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு கட்டாயம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு இல்லாத கல்லூரிகளில் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் சேர்க்கைக்காக வந்தால் அவருக்கு இடஒதுக்கீடை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சாதிவாரியான இடஒதுக்கீடு எந்த காரணத்தை கொண்டும் மறுக்கப்படக்கூடாது என்றும் அதில் எந்த விதிமீறலும் நடைபெறாத வகையில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் 50,000 இடங்களில் கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாம் இன்று நடைபெறுகிறது. 18 வயது முதல் 59 வயது வரை உள்ளவர்களுக்கு அரசு மையங்களில் இலவச பூஸ்டர் தவணை தடுப்பூசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் 15ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. முன்களப் பணியாளர்கள் மற்றும் 2 தவணை தடுப்பூசி செலுத்தி 6 மாதங்கள் நிறைவு செய்தவர்கள் மற்றும் 60 வயதை கடந்தவர்களுக்கு பூஸ்டர் தவணை தடுப்பூசி அரசு மையங்களில் இலவசமாக செலுத்தப்படுகிறது. தமிழகத்தில் 3.5 கோடி பேர் பூஸ்டர் தவணை தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவில்லை என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இன்றைய சிறப்பு தடுப்பூசி முகாமை பயன்படுத்தி பூஸ்டர் தடுப்பூசி மற்றும் முதல் மற்றும் 2வது தவணை செலுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 32 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்ட நிலையில் இன்று 33வது சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. கொரோனா நடத்தை விதிமுறைகளை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலருக்கு மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை 28ஆம் தேதி முடிவடைந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த 4ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் நடத்தப்பட்ட மொத்த பரிசோதனைகளின் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் மாதங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் பண்டிகைகள் கொண்டாட்டங்களின் பின்னணியில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் வாய்ப்பு உள்ளது என்பதால் கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகளை உரிய முறையில் அமல்படுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யானை பார்வதி நடந்து செல்லும் போது அதன் துதுக்கியிலிருந்து ரத்தம் கொட்டியதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தற்போது ஆடி முளைக்கொட்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் காலை மாலை என இருவேளையும் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்பாளும் உற்சவ மூர்த்திகளாக பஞ்ச மூர்த்திகளுடன் வீதி உலா வருவது வழக்கம். இந்த வீதி உலாவின் போது சுவாமி அம்பாள் புறப்பாட்டின் போது யானை பார்வதி செல்லும் வழியெல்லாம் துதுக்கியிலிருந்து தரையில் ரத்தம் வழிந்த நிலையில் சென்றதால் பக்தர்கள் வேதனையடைந்தனர். பாகன் அடித்ததால் ஏற்பட்ட காயத்திலிருந்து ரத்தம் வழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கண்புரை நோயால் பாதிக்கப்பட்ட யானை பார்வதிக்கு ஏற்கனவே மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
மயிலாடுதுறை பழங்காவிரி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்றபோது பொதுமக்கள் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை பழங்காவிரி பகுதியில் 50 இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி 44 இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் எஞ்சிய இடங்களில் இன்று ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது. அப்போது பொதுமக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவர் தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். மேலும் பெண் ஒருவர் வீட்டிற்குள் சென்று தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து இருவரையும் மீட்ட போலீசார் 5 பேரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஊடக பங்களிப்போடு ஓசூரில் நடைபெறும் தமிழ்நாட்டு கலை விழாவையொட்டி பிரச்சார வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மரபு கலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக இளைஞர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் 4ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு கலை விழா நடைபெறவுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஊடக பங்களிப்போடு நாளை நடைபெறவுள்ள இவ்விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக தமிழ் மரபு கலைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரச்சார வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் கோர்தா மாவட்டத்தில் கனமழை காரணமாக சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. ஜட்னி சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த நீரை பொருட்படுத்தாமல் சென்ற பேருந்து பாதி வழியில் நின்றது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததால் பேருந்தின் பெரும்பாலான பகுதி மூழ்கியது. இதையடுத்து பேருந்தில் இருந்த 20 அதிகமானோர் நீந்தி பத்திரமாக வெளியேறினர். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி ட்விட்டர் பக்கத்தில் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அதில் தேர்வு நடைபெறுவதற்கு முன் தேர்வுகள் பற்றிய விவாதம் நடைபெறுகிறது என்றும், ஆனால் தேர்வின் போது மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் பற்றியும் அதை களைவது எப்படி என்பது பற்றியும் விவாதிக்கப்படுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் தேர்வுக்கு பின் மாணவர்களின் எதிர்காலமும் இருளில் உள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மத்திய பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு மாணவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது இன்றைய நாட்டின் ஒவ்வொரு இளைஞரின் கதை என அவர் இந்தியில் தெரிவித்துள்ளார். 4 பேரின் சர்வாதிகாரத்தினால் நாடு நாசமடைவதற்கான எந்த ஒரு விஷயமும் விட்டு வைக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த 4 பேர் யார் என அவர் குறிப்பிடவில்லை. அமெரிக்காவின் ஒஹாயோ மாகாணத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். பட்லர் நகரில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திடீரென கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். பல்வேறு இடங்களில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்தில் FBI அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஸ்டீஃபன் மார்லோ என்பவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஸ்டீஃபன் மார்லோ குறித்து தகவல் அறிந்தால் உடனடியாக தெரிவிக்கும்படி அந்நகர மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்டீஃபன் மார்லோ ஒஹாயோ நகரை விட்டு வெளியேறியிருக்கலாம் என்றும் மிகவும் ஆபத்தான நபர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் டெல்லி சென்றுள்ள நிலையில் அவர் அங்கு வந்திருந்த திரைப்பிரபலங்களை சந்தித்தது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. நாட்டின் 75th ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடும் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியில் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியாவின் முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் அங்கு வந்திருந்த முக்கிய பிரபலங்களை சந்தித்தார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு, பாலிவுட் மூத்த நடிகர் அனுபம் கெர் ஆகியோரை ரஜினி சந்தித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெற்ற படகு பேரணி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கொரோனா தொற்றால் கடந்த 2 படகு பேரணி நடைபெறாத நிலையில் நடப்பாண்டில் பிரைடு பேரணியை நடத்த ஏராளமானோர் திரண்டனர். விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட படகுகளில் உற்சாகமாக கொடிகளை அசைத்தபடியும் ஆடிப்பாடியும் பிரைடு பேரணி ஆதரவாளர்கள் பயணித்தனர்.